அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனடர் ஜானகியம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு கூட்டம் நிகழ்வு 61. இன்று நம்மிடையே ஒமான் நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவர், எலும்பு மற்றும் உடனீக்கியல் மருத்துவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ம செந்தில் பாலன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். எப்பொழுதுமே இலக்கியம் படித்தவர்களுக்கு அறிவியல் வராது, அறிவியல் படித்தவர்களுக்கு இலக்கியம் வராது என்று கூறுவது ஒரு மரபாக இருந்து வருகிறது. ஆனால் அதிலிருந்து ஒரு அரிய மனிதராக, வேறுபட்ட ஒரு மனிதராக இலக்கியத்தையும் மருத்துவ உலகையும் ஆளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இன்று நம்மிடையே மருத்துவர் செந்தில் பாலன் அவர்கள் வருகை தந்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கின்றது. அன்னார் அவர்கள் ஒரு எழுத்தாளராகவும் ஒமான் நாட்டில் இருந்து தன்னுடைய தமிழ் பணியை செய்து வருகின்றார். உயிர்மை பதிப்பகத்தின் வழியாக ஊரை அளித்த உருபிணிகள் என்ற நூலினை வெளியிட்டு இருக்கின்றார்கள். 5 துப்பறியும் நாவல்களையும் எழுதியிருக்கின்றார். அவருடைய அந்த 5 துப்பறியும் நாவல்களும் அமேசான் கிண்டில் மென் புத்தக வெளியீடாக வெளியிடப்பட்டு இருக்கின்றது. 4வது நாள் பரங்கிமலை ரயில் நிலையம், கசேரை, சிரம் தர விரும்பு, மாயப்பெருநிலம் போன்ற துப்பறியும் நாவல்களை எழுதியிருக்கின்றார். எப்பொழுதுமே இந்த துப்பறியும் நாவல்களை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் ஒரு கதை தலைவனை படைத்துக் கொண்டு அதன் வழியாக நாவலை நகர்த்துவது என்பது மிகப்பெரிய உத்தியாக இருக்கும். ராஜேஷ்குமாரினுடைய விவேக் ரூபலா, இப்பொழுது விஷ்ணு என்றெல்லாம் கதைப்பாத்திரங்களை சேர்த்திருக்கின்றார். அதே போல தேவி பாலாவினுடைய பிரசன்னா லதா, சங்கர்லால் துப்பறிகிறார் போன்ற படைப்புகளை எல்லாம் நாம், போன்ற ஆளுமைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு அந்த துப்பறியும் நாவல்களை நாமும் படித்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கக்கூடிய மருத்துவர் செந்தில் பாலன் அவர்களும் கார்த்திக் அல்தோ என்ற ஒரு துப்பறியும் கதாபாத்திரத்தை உருவாக்கி கொண்டு தன்னுடைய எழுத்துக்களை நகர்த்தி வரக்கூடியவராக இருக்கின்றார். அவருடைய அந்த படைப்பின் ஊடாக சில செய்திகள் மனதிலே நின்றது. ஒரு இடத்தில் இப்படி எழுதுகிறார், எப்பொழுது பிணங்களை புதைக்க ஆரம்பித்தோம், எப்பொழுது பிணங்களை எரித்து சாம்பலாக்கி எடுத்து சென்றோம் என்று எழுதுகிறார். நிலைத்து வாழ முற்பட்ட நிலைக்குடிகள் பிணத்தை புதைத்தன. அலைக்குடிகளாக வாழ்ந்த மக்கள், ஒரு இடத்தில் நிலைத்து வாழாத மக்கள் பிணத்தை எரித்து விட்டு அதனுடைய சாம்பலை எடுத்து ஒவ்வொரு இடமாக சென்றார்கள் என்பதாக எழுதியிருக்கின்றார். மற்றொரு இடத்தில் பார்த்தேன், இப்படி எழுதியிருக்கிறார், நாம் சில நிகழ்வுகளை, சில பொருள்களை பார்க்கின்ற பொழுது அதனை கண்டுகொள்ளாமல் செல்கின்றோம், ஆனால் அந்த தொடர் நிகழ்வுகளும் அந்த பொருளும் ஏதோ ஒன்றை நமக்கு சொல்லாமல் சொல்கிறது என்பதாக பதிவு செய்கிறார். இவருடைய எழுத்துக்கள் சில நேரங்களிலே சில புதிராக இருக்கின்றன, சில நேரத்திலே தொன்மையை கூறுவதாகவும் இருக்கிறது. கசேராயா, கசேராய் ஒரு நாற்காலி மாதிரி ஒரு படம் இருக்கு, அதை தேடி திரிவதாக ஒரு கதையாகவும் அதை பார்க்க முடிகிறது. அதனால புலம்பெயர்ந்து வாழ்ந்தால் கூட நாங்கள் தமிழோடு வாழ்வோம், தமிழோடு பயணிப்போம் என்று வாழ்ந்து வரக்கூடிய மருத்துவர் செந்தில் பாலன் அவர்கள் இன்று நம்மிடையே ஒரு பயண கட்டுரை நூலினை எடுத்துக்கொண்டு அதனை அறிமுகம் செய்வதற்காக வருகின்றிருக்கின்றார்கள். அருணராஜ் என்று சொல்லக்கூடிய பல் மருத்துவ பேராசிரியர் இந்த நூலினை எழுதியிருக்கின்றார். அவருடைய 3வது நூல் என்பதாக நான் இணையத்திலே பார்த்தேன். ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்ற தன் அனுபவத்தை, ஆண்கள் துணையின்றி 3 தோழியராக சென்ற அந்த பயண அனுபவத்தை எழுதியதாக மருத்துவர் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே பயண இலக்கிய நூல் குறித்து பேசக்கூடிய முதல் நிகழ்வாக இது இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இதுவரை சிறுகதை, நாவல், கட்டுரைகள் என்று நகர்ந்த அந்த தளம், வரலாற்று நாவல்கள் என்று வளர்ந்த அந்த நூல் வாசிப்பு முற்றம் இன்று பயண கட்டுரையை நோக்கி பயணித்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி தருகின்றது. எழுத்தாளராகவும் மருத்துவராகவும் பெரிய ஆளுமையோடு வளம் வரக்கூடிய ஒமான் நாட்டினுடைய நம் இந்திய நாட்டை சார்ந்த மருத்துவர் திரு செந்தில் பாலன் அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்கின்றோம். ஐயா வணக்கம். தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். அருணா ராஜ் அவர்களினுடைய அருணா இன் வியன்னா என்கின்ற நூல் குறித்து கருத்துரை வழங்குவதற்கு ஒமான் நாட்டு எலும்பு மற்றும் உடனீக்கியல் மருத்துவர் மற்றும் எழுத்தாளர் மா செந்தில் பாலன் ஐயா அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனடார் ஜானகியம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை நடத்தும் பன்னாட்டு அளவிலான இணைய நூல் வாசிப்பு முற்றம் 61 நிகழ்வில் உரையாற்ற வாய்ப்பளித்த முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும், ஐயனடார் ஜானகியம்மாள் கல்லூரி நிர்வாகத்தினருக்கும், ஏனைய பேராசிரியர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. இன்று நான் பேச உள்ள புத்தகம் அருணா இன் வியன்னா. முதலில் அமேசான் கிண்டில் மென்னூலாகவும் பிறகு நிகர்மொழி பதிப்பகத்தின் சார்பில் அச்சு நூலாகவும் வெளிவந்த படைப்பு அருணா இன் வியன்னா.
இந்த புத்தகத்தை பற்றி கல்லூரி மாணவர்களிடையே நான் பேச வேண்டும் என நினைத்ததற்கு நிறைய காரணங்கள் உள்ளன. நம் சமூகத்தில் 4-5 ஆண்கள் சேர்ந்து டூர் அல்லது இன்பச் சுற்றுலா செல்வது வெகு சாதாரணம். படிக்கும் போது செல்லலாம், படித்து முடித்த பின் செல்லலாம், வேலைக்கு செல்லும் போது செல்லலாம், அல்லது வேலையே இல்லாமல் இருக்கும் போதும் செல்லலாம், திருமணத்திற்கு முன்னரும் செல்லலாம், திருமணத்திற்கு பின்னரும் செல்லலாம். அதே போல அந்த நண்பர்கள் குலாம், அந்த குலாம் எப்படி இருக்கலாம், உடன் படித்தவர்களாகவும் இருக்கலாம், உடன் வேலை செய்வோராகவும் இருக்கலாம், அல்லது மாமன் மச்சான் உறவினர்கள், மாமா பையன் இந்த போன்ற ஒரு உறவினர் வகையிலும் இருக்கலாம், அல்லது ஒரே தெருவில் வசிப்போர், ஒரே அப்பார்ட்மெண்டில் வசிப்போர் இது போலவும் இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் ஒரே குழுவாக கிரிக்கெட் விளையாடுபவர், ஒரே குழுவாக கபடி விளையாடுபவர் இந்த மாதிரி கூட டூர் போறாங்க. ஆனால் இது போல ஏதேனும் 4-5 பெண்கள் சேர்ந்து அவர்களால் சுற்றுலா செல்ல இயலுமா? நம் சமூகத்தில் பெண்கள் சுற்றுலா செல்வது என்பது எந்தெந்த சந்தர்ப்பங்களில் நிகழ்கின்றது? ஒன்று, குடும்பத்தினரோடு போகலாம், பெற்றோரோடு, இல்லையெனில் பள்ளிகளில் கல்லூரியில் அவர்கள் ஏற்பாடு செய்யும் சுற்றுலாவில் வந்து கலந்து கொள்ளலாம், அல்லது திருமணத்திற்கு பின் கணவரோடும் குழந்தைகளோடும் சுற்றுலா செல்லலாம். அப்படியே சுற்றுலா சென்றாலும் எந்த மாதிரியான நிகழ்வுகள் வரும்? வீட்டில் அவர்கள் எந்தெந்த மாதிரியான வேலைகளை பார்த்தார்களோ, சிறு குழந்தையோடு சுற்றுலா சென்றால் அங்கு அந்த குழந்தைக்கு டயப்பர் மாற்றுவது முதல் சூடான தேநீரை ஆற்றி குடிப்பது வரை அந்த வீட்டுல என்னென்ன வேலை பார்த்தாங்களோ அதோட தொடர்ச்சியா தான் அந்த சுற்றுலா நாட்களும் வந்து அமையுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொறுப்புகள், எந்தெந்த இடங்களுக்கு போறோம், அங்க எல்லா பொருளையும் எடுத்து வச்சோமா, திரும்பவும் அதை எல்லாம் மீண்டும் பைகளில் ஒழுங்காக மீண்டும் பேக் செய்தோமா, இது போன்ற பதட்டமும் ஒரு ஒரு ஒருவித மனநிலையோட வந்து விடுகிறார்கள். ஆனா இந்த மாதிரியான தொல்லைகள் எதுவுமின்றி ஒரு 4 பெண்களால் சுற்றுலா செல்ல இயலுமா? இது வந்து நம் சமூகத்திற்கு முன் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி. எத்தனையோ இடங்கள்ல வந்து நம்ம பேசுறோம், பாலின சமத்துவம், ஆணும் பெண்ணும் சமம், ஆண்கள் வேலைக்கு செல்வது போல் பெண்களும் வேலைக்கு செல்ல வேண்டும், ஆண்கள் கல்வி கற்பது போல் பெண்களும் கல்வி கற்க வேண்டும், இந்த மாதிரி நம்ம வரதட்சணை கொடுமை தவறு இந்த மாதிரி நம்ம எத்தனையோ இடங்கள்ல பேசுறோம். ஆனா ஆண்கள் ஒரு நண்பர் குழுவாக சேர்ந்து சுற்றுலா செல்வது போல பெண்களால் சுற்றுலா செல்ல முடியுமா? ஆண்கள் தங்கள் குழந்தைகளை மனைவியிடம் விட்டுவிட்டு வெளியில் செல்வது போல பெண்களால் அப்படி செல்ல இயலுமா? இந்த கேள்விக்கான விடைதான் அருணா இன் வியன்னா இந்த புத்தகம். இந்த நூலை எழுதிய மருத்துவர் அருணாராஜ் அவர்கள் பல் மருத்துவத்தில் முதுநிலை பட்டப்படிப்பு முடித்துவிட்டு சென்னை அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியராக உயர் பதவியில் இருக்கிறார். அவருக்கும் அவருடன் படித்த பள்ளித்தோழிகளுக்கும் இடையிலான ஒரு வாட்ஸ்அப் உரையாடலில் திடீரென இப்படி ஒரு திட்டம் வந்து வெளிப்படுகிறது. ஏன் நாம் 4 பேரும் சேர்ந்து ஒரு சுற்றுலா செல்லக்கூடாதா என்று இப்படி ஒரு புதுமையான ஒரு திட்டம் அந்த வாட்ஸ்அப் குழுவில் வெளியான பின்னர் அது எப்படி வெளியில் பார்க்கப்படுகிறது? ஓகே, சுற்றுலா செல்லலாம் என்று முடிவெடுத்த பின்னர் அதை வெளியில் கூறும்போது எந்தெந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ், எதிர்வினைகள் வருகின்றன? ஓ, சுற்றுலாவா, நீங்களா, யார் குழந்தைகளை பார்த்துக் கொள்வார்கள், உங்கள் கணவர் அனுமதிப்பாரா, உங்கள் குடும்பத்தினர் அனுமதிப்பார்களா, வெளிநாடு சுற்றுலாவா, வெளிநாட்டுக்கு சுற்றுலா சென்றால் உங்கள் பாதுகாப்பிற்கு என்ன வழி, அதற்கு ஏதாவது காரணிகள் உள்ளதா, இது போல நிறைய கேள்விகளை அவர்கள் வந்து எதிர்கொள்றாங்க. சரி, இது எல்லாத்தையும் மீறி நம்ம சுற்றுலா போகலாம் அப்படின்னு முடிவு செய்யறாங்க. எங்க செல்வது? ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிற தலங்களுக்கு செல்லலாமா, இல்ல இன்னும் பெரிதாக சிங்கப்பூர், துபாய் இது போன்ற வெளிநாடு சுற்றுலா போகலாமா, இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. அதுல இருந்தும் இன்னும் அதிகமா யோசிக்கிறாங்க, லண்டன், அமெரிக்கா போன்ற பிரபலமான பிரசித்தி பெற்ற நாடுகளுக்கு போகலாமா அப்படின்னு சொல்ல முடிவெடுக்கும் போது அனைவரும் கூடி சேர்ந்து இதுவரை யாருமே போகாத ஒரு வித்தியாசமான இடம், அதே நேரம் தொன்மையும் கலாச்சாரமும், நம்ம அவங்க போற நோக்கம் ஒரு கலாச்சாரத்தையும் ஒரு தொன்மையையும் ஒரு வித்தியாசத்தையும் விரும்பி போற நோக்கத்தையும் நிறைவேற்றும் வண்ணம் 3 நாடுகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 3 நாடுகள் வந்து ஆஸ்திரியா, ஹங்கேரி அண்ட் செக் குடியரசு, இந்த 3 ஐரோப்பிய நாடுகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த ஐரோப்பிய நாடுகளை எல்லாம் நம்ம வந்து மேப்ல மட்டும்தான் பார்த்திருப்போம், இன்னும் சில பேர் வந்து மேப்ல கூட அந்த மாதிரியான குட்டி நாடுகள் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்திருக்க மாட்டோம்.
சோ இந்த இந்த பயணத்திட்டத்தை வகுத்துட்டு இவங்க வெளியில சொல்றாங்க. சொல்லும் போது எதிர்பார்த்தது போலவே எக்கச்சக்க எதிர்ப்புகள், குடும்பத்தினரிடம் இருந்தும், சுற்று வட்டாரத்திலிருந்தும், சமூகத்திடமிருந்தும், அதே போல உடன் வேலை பார்ப்போரிடம், அனைவரிடமிருந்தும் நிறைய கேள்விகள், எதிர்கேள்விகள் வருகின்றன. இதையெல்லாம் மீறி எப்படி அவங்க இந்த சுற்றுலாவை வெற்றிகரமாக முடித்துவிட்டு திரும்பினார்கள் என்பதுதான் இந்த புத்தகம். பயணத்தின் முதலிலே இந்த பயணத்திட்டத்தை வகுத்த உடனே மருத்துவர் அருணாராஜ் அவரோட மகன், 10 வயது மகன் சொல்கிறார், நீங்க டூர் போயிட்டு வாங்க, நான் என்ன பாத்துக்கிறேன் அப்படிங்கிற முதல் பாசிட்டிவ் அப்ரோச் வந்து அவருடைய மகன் கொடுக்கிறார். அதுல இருந்தே இவங்களுக்கு வந்து அந்த ஊக்கம் வருது. ஓகே, நம்மளாலும் ஒரு 4 பெண்கள் சேர்ந்து ஐரோப்பாவிற்கு பல நாடுகளுக்கும் தனியாக சுற்றுலா சென்று திரும்ப முடியும் அப்படின்ற ஊக்கம் வந்து அவரோட மகன் கிட்ட இருந்தே வருது. ஏன்னா முதல் சப்போர்ட், முதல் ஆதரவு வந்து அந்த மகன் தருகிறார். நான் என்னை பார்த்துக் கொள்கிறேன், நான் வீட்டையும் பார்த்துக் கொள்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு முதல் ஆதரவை வந்து அவரோட மகன் தர்றார். அந்த முதல் ஆதரவில் இருந்து மருத்துவர் அருணாராஜ் அவர்களும் இணைந்திருக்கிறார், எழுத்தாளர். நன்றி. அந்த முதல் ஆதரவு அந்த பயணத்திற்கான ஒரு அடித்தளமாக அமைகிறது. அதற்கு பிறகான மற்ற பிரச்சனைகள், எப்படி விசா எடுப்பது, எப்படி பன்னாட்டு விமான பயணத்திற்கு தயாராவது, முதல் முறை நாம் தனியாக மதுரை சென்று மாட்டுத்தவணையில் இறங்கி பெரியார் பேருந்து நிலையம் சென்று அதற்கு நகர பேருந்துக்கு சென்று அங்கிருந்து ஒரு நேதாஜி சாலையோ வேற ஏதாவது ஒரு சாலைக்கு செல்ல வேண்டும் என்றாலே, நம்மளுக்கு தனியாக முதல் முறை செல்ல வேண்டும் என்றாலே ஒரு பதட்டம், பயம் ஏற்படுகிறது. அப்படி இருக்கையில் இதுவரை யாருமே கேள்விப்படாத தேசங்கள் ஆஸ்திரியா, ஹங்கேரி, செக் குடியரசு என இங்கு செல்வதென்றால் எத்தனை பயமும் பதட்டமும் வரும். இன்று நான் ஒமான் தேசத்தில் பணியில் உள்ளேன். இப்போது புதிய விமான பயணங்கள் வந்து எனக்கு அவ்வளவாக பயத்தை ஏற்படுத்துவதில்லை. ஆனால் முதல் முறை தனியாக நான் விமான பயணம் மேற்கொண்ட போது, அதுவும் பன்னாட்டு விமான பயணம் மேற்கொண்ட போது எனக்கு ஏற்பட்ட பதட்டம் இன்னும் மறக்கவில்லை. செக்கிங் எப்படி இருக்கும், இமிக்ரேஷன்ல என்னென்ன கேள்விகள் கேட்பார்கள், போர்டிங் பாஸ் அப்படின்னா என்ன, செக்டின் லக்கேஜ், பேக்கேஜ் லக்கேஜ், இது ரெண்டுக்கும், கேபின் லக்கேஜ், இது ரெண்டுக்கும் இடையில என்னென்ன வித்தியாசம் இருக்கும், எதை எதுல வைக்கணும், எதை எதுல வைக்க கூடாது, இது மாதிரி நிறைய சந்தேகங்கள், நிறைய சில்லறைத்தனமான கேள்விகள். இதெல்லாம் வந்து வெளிநாட்டு பயணம் மேற்கொண்ட என்னுடைய நண்பர்களை தொடர்ந்து தொலைபேசியில் அழைத்து சின்ன சின்ன சந்தேகங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து கொண்டுதான் நான் முதல் முறை விமான பயணம் வந்து கிளம்பினேன். அப்படி இருந்தாலும் கூட பிரம்மாண்டமான அந்த விமான நிலையத்திற்குள் நான் நுழைந்த போது ஒரு பயம் வந்து ஏற்படத்தான் செய்தது. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து அந்த பயம் பதட்டத்தை எல்லாம் எப்படி எதிர்கொண்டார்கள் அதுவும் வந்து இதுல சொல்லிட்டே வர்றாங்க. அதுக்கு பிறகு ஒரு முக்கிய விஷயம், அரசு பணியில் இருப்பவர்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னா வந்து தங்களுடைய துறை உயர் அதிகாரிகளிடம் தடையில்லா சான்று, NOC, அதை வந்து வாங்கணும் அனைத்து வெளிநாட்டு பயணத்திற்குமே. அதை வந்து மருத்துவர் அவர்கள் எப்படி பெற்றார் அப்படிங்கிறதையே ஒரு சுவாரஸ்யமான முகநூல் பதிவாக, அது எங்க ஆரம்பிச்சு எப்படி எந்தெந்த ஆபீஸ்க்கு போய் எப்படியெல்லாம் அலைந்து அந்த தடையில்லா சான்றிதழ், வெளிநாட்டு பயணத்திற்கான தடையில்லா சான்றிதழை வந்து வாங்கினார் அப்படிங்கிறத ஒரு தனி முகநூல் பதிவாகவே எழுதியிருக்கிறார். அது உண்மையில் இந்த புத்தகத்தில் இல்லை, பட் அதுவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதிவு. இப்படியான பயண ஏற்பாடுகள் பலரின் எதிர்ப்பையும் ஆச்சரியத்தையும் மீறி நடந்து கொண்டிருந்த போது திடீரென மற்றொரு பிரச்சனை வருகிறது. திட்டமிட்ட 4 பேர்ல ஒரு நண்பரோட தந்தைக்கு உடல்நலக்குறைவு ஏற்படுகிறது. அதனால் அவரால் வந்து சுற்றுலாவில் கலந்து கொள்ள முடியாத சூழல். சோ 4 பேர்ல ஒருவர் வரல அப்படிங்கும் போது மீதி 3 பேர் திட்டத்தை தொடரலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருகிறது. அப்படி இருந்தாலுமே வந்து அந்த உடல்நிலை சரியில்லாத நண்பர், தகப்பனாருடைய அந்த நண்பர் வந்து சொல்கிறார், இல்ல இல்ல நீங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க, எனக்காக இத்தனை ரிசர்வேஷன்ஸ், இத்தனை முன்பதிவுகள், விமான பயணம், விசா, இது எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ண வேண்டாம், எனக்காக இது அனைத்தையும் வந்து ரத்து செய்துவிட்டு மிகப்பெரிய பொருளாதார செலவும் கூடாது, ஸோ இதையெல்லாம் பண்ண வேண்டாம், நீங்க 3 பேரும் சுற்றுலாவை வந்து நம்ம திட்டமிட்டபடி கண்டினியூ பண்ணுங்க, தொடருங்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இதுல ஒண்ணு என்ன வித்தியாசம்னா, 2 பேர் அமெரிக்காவில் இருந்து வருவதாகவும், 2 பேர் இந்தியாவில் இருந்து வருவதாகவும், இவர்கள் 4 பேரும் ஹங்கேரியில் புதாபெஸ்ட் அந்த நகரத்தில் சந்தித்துக் கொள்வதாக திட்டம். இதுல ஒரு நபர் ஆல்ரெடி வந்து இப்போ ஏற்கனவே வந்து அவருடைய தந்தையின் உடல்நலக்குறைவு காரணமாக வரவில்லை
ஏன்னா சொல்லிவிட்டா மீதி மூன்று பேர் வந்து சரி நம்ம ஏற்கனவே திட்டமிட்டபடி நம் பயணத்தை தொடருவோம் அப்படின்னு போறாங்க. இதுல ஒரு அடுத்த ஒரு திருப்பம், அமெரிக்காவில் இருந்து வரும் தோழி அவர் தான் வந்து ஹங்கேரி நகர்ல தங்குமிடம் வாகன வசதி உள்ளிட்ட அனைத்தையும் வந்து முன்பதிவு செய்து அதனுடைய தொடர்பு எண்கள் எல்லாத்தையும் வைத்திருக்கிற ஒரு நண்பர், அவருக்கு தான் வந்து அனைத்து விவரங்களும் தெரியும். திடீர்னு அங்க ஒரு திருப்பு முனை, என்னன்னு பார்த்தா அமெரிக்காவில் கடும் புயல் காரணமாக அவர் கிளம்ப வேண்டிய விமானம் தடைப்பட்டு விட்டது. அது ஒரு நாள் தாமதமாக மறுநாள் தான் கிளம்பும் என அறிவித்து விட்டார்கள். ஆனால் சென்னையில் இருந்து கிளம்பும் இரண்டு பேர் கிளம்பி விட்டார்கள். சோ இது போல புத்தகம் முழுக்க ஒரு பயணத்திற்கு அவ்வளவு சுவாரஸ்யங்கள், எதிர்பாராத திருப்பங்கள், இந்த மாதிரி தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு. நம்ம படிக்க படிக்க இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற மற்ற விஷயங்களை பற்றி இதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த தொடர்ச்சிகளை பற்றி நான் கூற விரும்பவில்லை. ஏன்னா இது இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும் போது ஏற்படுத்தும் சுவாரஸ்யத்தை அது வந்து கெடுத்து விடலாம். ஒரு சிறிய புத்தகம் தான், ஆர்வம் இருக்கும் அனைவரும் கண்டிப்பாக தவறாமல் படிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சரி, ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு ஒரு பயணத்தை வந்து மேற்கொள்ளணுமா, அப்படி பயணம் மேற்கொள்றதுனால நம்மளுக்கு என்ன பெரிய பயன் கிடைக்க போகுது, என்ன பெரிய மாற்றம் கிடைக்க போகுது, இல்ல இந்த மாதிரியான பயண புத்தகங்கள் அவசியமா? உண்மையில நம்ம கிட்ட வந்து ஒரு பதம் இருக்கு, அறிவியலித்தனத்தை குறிப்பதற்கான ஒரு பதம் இருக்கு, குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுதல். அதாவது வெளி உலகை பற்றி அறியாமல் தெரிந்து கொள்ளாமல் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளாகவே தமது வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுதலை வந்து குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறது அப்படின்னு வந்து நம்ம பதமா சொல்றோம். இந்த குண்டு சட்டிக்குள் குதிரை ஓட்டுதல் அப்படிங்கிறது அறிவியலித்தனத்தை குறித்தால் பயணம் என்பது அறிவுடைமையை தானே குறிக்க முடியும். அதற்கு எதிர்ப்பதமான பயணம்ங்கிறது அறிவுடைமை தானே. சோ பயணம்ங்கிறது நம் மனதை விசாலமாக்கும். இதுவரை நாம் கொண்டிருந்த கருத்துகள் அனைத்தையும், ஒப்பீடுகள் அனைத்தையும் பயணங்கள் அடித்து நொறுக்குகின்றன. புதிய சிந்தனை ஓட்டத்தை நம்மிடையே ஏற்படுத்துகின்றன. நாகரீகத்தை, பண்பாட்டை, மனித நேயத்தை வளர்க்கின்றன. உள்ளூருக்குள் இரண்டு சாதியினராக சண்டையிட்டுக் கொள்ளும் இருவர் டெல்லியில் சந்தித்தால் என்னாகும், அவங்களுக்குள்ள இயல்பாகவே ஒரு சிநேகம் பிறக்காதா? புதிதாக லண்டனில் இறங்கி அந்த விமான நிலையத்தில் இறங்கி நிற்கும் போது அங்கு வரும் பாகிஸ்தானி வாகன ஓட்டுநர் நம்முடன் அன்பாக பேசி நம்மை அவரது வாகனத்தில் அழைத்து சென்று ஒரு நம் சேர வேண்டிய இடத்தில் சரியாக இறக்கிவிட்டால் பாகிஸ்தானியர்கள் பற்றிய பார்வை பயணத்திற்கு முன்பும் பின்பும் நமக்கு மாறாதா? சோ மனிதனை மனிதனாக மாற வைப்பவை பயணங்கள். வரலாற்றின் ஆரம்ப காலம் தொட்டு பல முன்னேற்றங்களை, நாகரீகங்களை, அறிவியல் கண்டுபிடிப்புகளை உலகிற்கு தந்தவை பயணங்கள். பயணங்கள் மனித வாழ்வின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். எத்தனை வித மனிதர்கள், எத்தனை வித நிலப்பரப்புகள், எத்தனை மொழிகள், எத்தனை காலநிலைகள், எத்தனை வரலாறுகள். ஒரு இடத்தில் ஹீரோவாக இருக்கும் நாயகர் மறு இடத்தில் இருந்து பார்க்கும்போது வில்லனாக தெரிவார். ராஜராஜ சோழன் இலங்கையை வென்றார் அப்படிங்கிறது நமக்கு வந்து பெருமையா இருக்கலாம். ஆனால் இலங்கையிலிருந்து அதை பார்த்தோம்னா அது வந்து வேற மாதிரி. அதே மாதிரி ஆங்கிலேயர் இந்தியாவை 200 ஆண்டுகள் ஆண்டனர் அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷாருக்கு பெருமையாக இருக்கலாம். ஆனா நம் இந்தியாவில் இருந்து அதை நோக்கும் போது அது பெருமை அல்ல, அது ஒரு சிறுமை. இந்த மாதிரி இடத்துக்கு இடம், வரலாறே வந்து வரலாறை நாம் பார்க்கும் பார்வையே வந்து மாறும் நாம் இருக்கும் இடத்தை பொறுத்து. இதுதான் வந்து இந்த பார்வை, நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனை அனைத்தையும் முழுமையாக உணர்வதற்கு பயணங்கள் வந்து மிகவும் அவசியமாகின்றன. பயணங்கள் அற்ற வாழ்க்கை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் முழுமையான வாழ்க்கை இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு முழுமையற்ற வாழ்க்கை, பயணங்கள் இல்லாத வாழ்க்கையை வந்து ஒரு முழுமை இல்லாத வாழ்க்கை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, ஒருவரால் அவரது வாழ்நாளில் எல்லா வித பயணங்களையும் மேற்கொள்ள முடியுமா? மிஞ்சி போனா 5 போகலாம், 10 போகலாம், இல்ல 100 போகலாம், இல்ல அதே வேலையை வைத்திருந்தால் கூட ஒரு நாட்டுல இறங்கி 2-3 ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஆனா ஒருவரால் ஒரு வாழ்நாளில் அனைத்து வித பயணங்களையும் செய்துவிட முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த மாதிரியான சூழலில் தான் பயண கட்டுரைகள் வந்து முக்கியத்துவம் பெறுகின்றன. ஒருவரால் அனைத்து பயணங்களையும் செய்ய முடியாது அப்படிங்கும் போது அந்த உணர்வை, அந்த முழுமையை தருவதற்கு மிக முக்கிய ஒரு ஆயுதமாக, ஒரு பொருளாக இருப்பவை பயணக்கட்டுரைகள், பயண புத்தக வகைமை. இந்த பயண புத்தக வகைமையில் அருணாயின் வியன்னா சமீப காலத்தில் இருந்த ஒரு முக்கியமான புத்தகம் என நான் நினைக்கிறேன். இங்கு ஒரு பூங்கா உள்ளது, அதன் நுழைவு கட்டணம் 5 ரூபாய், அதன் அருகில் ஒரு கடை உள்ளது, இது போன்ற எழுதப்பட்ட சாதாரண பயணக்கட்டுரை அல்ல இந்த புத்தகம். தன் பயணங்களால் தனக்குள் ஏற்படும் மாற்றங்களையும்,
தான் கண்டறிந்த மாற்றங்களையும் வேறுபாடுகளையும் சுவாரஸ்யமாக விளக்கி கொண்டே வருகிறார் புத்தகம் முழுவதும். சரி, இப்படி ஒரு பயணம் மேற்கொள்வது சாதனையா? அதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? இது ஒரு சாதாரண பயணம் தானே? என்னை கேட்டால் நிச்சயம் இது ஒரு சாதனை. ஒரு பயணத்திற்கு என்னென்ன தேவை? பொருளாதார சுதந்திரம் மிக முக்கிய தேவை, ஒத்துழைக்கும் குடும்பத்தினர் தேவை, அந்த பயணத்தை தெளிவாக திட்டமிடும் அறிவு தேவை. இவை அனைத்தையும் விட பயணத்தின் போது ஏற்படும் புதிய எதிர்பாராத சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய திறன் வேண்டும். இது அனைத்தும் ஒருங்கே அமைய பெற்றால் மட்டுமே பயணங்கள் வந்து சாத்தியமாகும். இதில் ஒன்று குறைந்தாலும் நம்மால் பயணம் செய்யவே முடியாது. நம்மில் பலர் பயணம் செய்யாமல் இருப்பதற்கும் அந்த பயணங்கள் குறைவாக செய்வதற்கும் இதுல ஏதோ ஒண்ணுதான் வந்து காரணமா இருக்க முடியும். சோ எனவே மனித வாழ்க்கைக்கு பயணம் அவசியம், பயணம் அவசியம். அதே சமயம் நடைமுறையில் அனைவராலும் அனைத்து பயணங்களையும் செய்யவும் இயலாது. அந்த குறையை நீக்க பயண நூல்களும் அவசியம். அந்த பயண நூல் வரிசையில் மருத்துவர் அருணாராஜ் எழுதிய அருணா இன் வியன்னா சமீப காலத்தின் முக்கிய படைப்பாக நான் கருதுகிறேன். அனைவரும் படிக்க வேண்டிய புத்தகம் என பரிந்துரைக்கிறேன். இதுவரை என் உரையை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மேலே ஒரு சிறப்பான நூல் கருத்துரை. ஏன்னா ஆணுக்கு இங்கு இருக்கக்கூடிய சுற்றுலா சுதந்திரம் என்பது பெண்ணுக்கு இல்லை. ஆணுடன் சென்றாலோ அல்லது குடும்பத்துடன் சென்றாலோ இன்ப சுற்றுலாவாக பெண்ணுக்கு மட்டும் இருப்பதில்லை. எனவே மிக அழகாக ராகுல சங்கீர்த்தியாயன் அவருடைய ஊர் சுற்றிய புராணத்தில் பெண்கள் சுற்றுலா செல்வதை பற்றியும் குறிப்பிட்டிருப்பார். வரலாற்றினுடைய பார்வையை எல்லாம் மாற்றும் என்கின்ற மிக அழுத்தமான அந்த கருத்துக்களோடு மிக அழகான அந்த பயண நூல் புதினத்தினுடைய சுவையோடு அமைந்திருக்கக்கூடிய அருணாயின் வியன்னா என்கின்ற அந்த நூலை இங்கு எடுத்து முன்வைத்ததன் வழியாக பயண நூல் வாசிக்கின்ற ஒரு ஒரு வாசிப்பினுடைய ஒரு தூண்டுதலையும் பயணம் செய்வதற்கான ஒரு விருப்பத்தையும் ஏற்படுத்துகின்ற வகையில் உங்களுடைய பேச்சு அமைந்திருந்தது. நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நூல் ஆசிரியர் இணைந்திருக்கக்கூடிய அருணாராஜ் அவர்களை இரண்டு ஒரு நிமிடம் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். இந்த இப்படி ஒரு ஜூம் மீட்டிங் இருக்கும்னு சொல்லி டாக்டர் செம்பாலன் சொன்னோடனே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா பேசுறதுக்கு அவரு வாசிக்கிற ஒரு ரேஞ்ச் ஆஃப் புக்ஸுக்கு இது நிறைய புத்தகங்கள் இருக்கு. அவரே ஒரு சிறந்த எழுத்தாளர், ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் நாவல்லாம் நிறைய எழுதிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இது ஒரு காஃபி டேபிள் புக் மாதிரியான ஒரு சின்ன புக்கு தான் இது. பட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் இருக்கும் அந்த புக்ல. அதை பத்தி ஒரு இடத்துல பேசுறாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி எந்த அளவு யோசிச்சிருப்பாருங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நம்ம இப்ப இருக்கிற நிலைமையில திராவிட நாட்டுல இந்த இதுல பெண்கள் எல்லாத்துக்கும் மேல வரணும், முன்னாடி வரணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஹிடன் மெசேஜ் இதுல. ஏன்னா ஒரு நாட்டோட முன்னேற்றத்தை வந்து ஒரு நல்லா நம்ம அளவிடுறதுக்கு பெண்கள் முன்னேறினாதான் ஒரு நாடே முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெண் சுதந்திரம்ங்கிறது எந்த அளவு முக்கியம் அப்படிங்கிறத வந்து நம்மளோட திராவிட சிந்தனை இருக்கிற எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்கோம். அதுதான் இவர் பேசுற இந்த புக்கை சூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசன் அதுதான்ங்கிறது என்னால ஆரம்பத்துல இருந்தே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சது. இப்ப சொல்ல வந்ததும் அதுதான் அவரு. பட் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணலைனாலும் அதோட அடிநாதம் அதுதான் என்னால புரிஞ்சுக்க முடியும். இந்த புத்தகத்தை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க, ஆனா இவரு பேசுறது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இவரு அந்த கிண்டில் போட்டியில பரிசு வாங்கின பிறகு அடுத்த இதுல நானும் இந்த புத்தக அந்த கிண்டில் காம்படிஷன்ல எல்லாம் கலந்துகிட்டேன் நானு. அப்பவும் என்னோட புக்குக்காக ரொம்ப ப்ரமோஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு இவரு. இந்த புத்தகம் எழுதுறதுக்கு வந்து தூண்டுதல் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது நான் அங்க போனப்பவே அப்பப்போ சும்மா ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி அப்பப்ப எழுதுவேன். டைம் கிடைக்கும் போது நைட்டு ரூம்ல இருக்கும் போது அப்பப்ப எழுதுவேன். இங்க இந்தியாவுக்கு திரும்பி வந்த பிறகுதான் நான் வந்து அதை ஃபுல்லா கம்பைல் பண்ணி புக்கா போடணும் அப்படின்னு தோணுச்சு. புக்கா போடுறதுக்கு காரணமும் இவரு கிண்டில்ல இவர் எழுதி பரிசெல்லாம் வாங்கின பிறகு இவர் மாதிரி நிறைய நண்பர்கள் சொல்லிதான் அதை வந்து ஒரு புத்தகமாவே போட்டேன் நான். இந்த புத்தகத்தை பெண்கள் வாசிக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப பிரியப்படுறேன். ஏன்னா ஒரு குடும்ப பெண்ணை வந்து தனியா அனுப்பி வைக்கிறதுக்கு அந்த குடும்ப சூழ்நிலை எந்த அளவு வந்து ஒத்துழைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. எல்லா குடும்பத்துல இருந்தும் எல்லா பெண்களும் வந்து தனியா போயிட முடியாது. எனக்கு இந்த புத்தகத்தோட வெற்றி நான் எதை பார்த்தேன்னா நிறைய ஆண்கள் இதை படிச்சு முடிச்ச பிறகு என் மனைவியை வந்து என்னோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் அனுப்பி வைக்கணும்னு பிரியப்படுறேன்னு சொன்னாங்க. அதுதான் அந்த புத்தகத்தோட வெற்றியா நான் பாக்குறேன். ஏன்னா எல்லாராலையும் அதை வந்து
நினைச்ச மாதிரி பண்ண முடியாது. பெண்களுக்கே நிறைய இது போகணுங்கிற ஆசை இருந்தாலுமே நிறைய பேர் அதை வெளியில கூட சொல்ல மாட்டாங்க அவங்க வீட்டுல. அதுக்கு பொருளாதார சூழ்நிலையும் இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை காரணமா இருக்கலாம், என்ன வேணா ரீசனா இருக்கலாம். ஆனா ஒரு கணவரே வந்து மனைவியே உன் நண்பர்களோட போயிட்டு வா, உன் தோழிகளோட அப்படின்னு சொல்லி எங்கேயாவது வெளியில அனுப்பி வைக்கிறாருன்னா அதை விட ஒரு சந்தோஷம் ஒரு பெண்ணுக்கு இருக்க போறது இல்லை, ஒரு குடும்ப தலைவிக்கு. சோ அந்த அந்த புத்தகத்தோட சக்சஸ்ங்கிறது வந்து அதுதான். அதை நான் நிறைய பேர் சொல்லி கேட்டேன் இந்த புத்தகம் வாசிச்ச பிறகு. எனக்கு அந்த மாதிரி இன்னும் நிறைய பெண்கள் படிச்சு தன்னோட சுய சம்பாதியத்துல இந்த மாதிரி எல்லாம் வெளியில போகணும் அப்படின்னா பெண்கள் எந்த அளவு முன்னேறணும், நம்ம நாட்டுல பெண் கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது எல்லாத்தையும் உணர்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. இதை பார்த்துட்டு இந்த மாதிரி போகணும் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் பெண்களுக்கு வரணும் கண்டிப்பா. ஏன்னா பயணம் எந்த அளவு நமக்கு முக்கியங்கிறத வந்து டாக்டர் ரொம்ப அழகா சொன்னாரு. இதை விட அழகா சொல்ல முடியாது. ஏன்னா பயணம் வந்து அந்த அளவு ஒரு மனுஷங்களை மாத்துறதுக்கான ஒரு வல்லமை உடையது. எனக்கு இன்னும் அடுத்தடுத்து வேற அருணாயன்வி என்ன போயிட்டு எழுதி முடிச்ச பிறகு அடுத்த உடனே ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷம் எங்கேயும் போகலையா அப்படின்னு கேட்டா நம்மள போக விடல எங்கேயும். கொரோனாவே நம்மகிட்ட வந்துருச்சு. கொரோனா வந்த பிறகு 2 வருஷமா எங்கேயும் போல. சோ அடுத்து இந்த மாதிரி ஏதாவது போனாலும் திரும்பி புத்தகம் கண்டிப்பா எழுதுவேன். யார் போனாலுமே இத வந்து ஒரு பெண்கள் கண்டிப்பா போனாங்கன்னா இத கண்டிப்பா பதிவு பண்ணணும்னு சொல்லி விருப்பப்படுறேன். நான் அவங்க எங்க போயிட்டு வந்தாங்க, யார் கூட போயிட்டு வந்தாங்க, எப்படி என்ஜாய் பண்ணாங்க, அவங்களோட சொசைட்டி பத்தின அவுட்லுக்கே மாறுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. ஸோ எனக்கு இந்த புக்கை பத்தி டாக்டர் பேசினதுக்கு ரொம்ப நன்றி. இது எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. உண்மையிலேயே இந்த புத்தகம் எழுதுவதற்கு காரணமாக இருந்த ஒரு தூண்டுதல், புத்தகத்தின் மூலமாக அந்த ஏற்பட்ட விளைவுகள் என்று மிக அழகாக பயணத்தை ஊக்குவிக்கின்ற வகையில் நூலாசிரியர் அவர்களின் பேச்சு. அருணாராஜாய் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்ததான கருத்துரை நேரம். இந்த நிகழ்வில் பங்கேற்றவர்கள் இந்த நூல் குறித்து அல்லது நூலாசிரியருடைய அனுபவம் குறித்து தங்களுடைய கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய பயணம் எத்தனை நாட்கள் இந்த வியன்னால? எத்தனை நாட்கள்? 10 நாட்கள் சார். ஓஹோ, 10 நாட்கள். ஒரு நான் 3 கண்ட்ரிக்கு போனோம். 3 கண்ட்ரியுமே பிரிச்சுக்கிட்டோம் நாங்க. 3 நாளா பிரிச்சுக்கிட்டோம். ஒரு நாள் போக வர நமக்கு அந்த ஜெட் லாக் அதெல்லாம் சரியா போயிடுச்சு. சோ 10 டேஸ் எடுத்துக்கிட்டோம் 3 கண்ட்ரிஸ்க்கும் போகும். இந்த பயணத்துல நீங்க சந்திச்ச மிகப்பெரிய ஒரு இடர்பாடு ஆக நீங்க எதுவும் இருக்கா? சென்னையில இருந்து போன ஃப்ரெண்டும் பியூடபெஸ்ட்ல போய் இறங்கின போது எங்களுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. எங்க புக் பண்ணிருக்காங்க, எந்த ரூமுக்கு போனோம், எந்த ஸ்ட்ரீட்ல இருக்கு ஒன்னும் தெரியாது. அங்க போய் நாங்க ஒரு எங்களுக்கு புக் பண்ண கேப், நாங்க ஒரு கேப் புக் பண்ணி போறோம், அவன் அந்த அட்ரஸ்க்கு கூட்டிட்டு போறானான்னு கூட எங்களுக்கு தெரியாது. தைரியமா போயிட்டு வானா, போய் அங்கதான் இறக்கி விட்டாங்க. பட் அது எல்லாமே வந்து ஏற்கனவே கூட அந்த அமெரிக்கால இருந்து வந்திருந்த ஃப்ரெண்டு இருந்திருந்தா எங்களுக்கு ரொம்ப தைரியமா இருந்திருக்கும். ஏன்னா அவ தான் புக் பண்ணா, அவளுக்குதான் எல்லா டீடைல்ஸும் தெரியும். எங்களுக்கு வந்து மெசேஜ்ல மாதிரி அனுப்பிட்டே இருக்கா, அங்க இருந்து இந்த இந்த இடத்துக்கு போகணும், இங்க போகணும் அப்படின்னு சொல்லி, இது வழியா போறாங்களா, இது எல்லாமே எங்களை வந்து அவ தான் கைட் பண்ணிட்டு இருந்தா. சோ இதெல்லாம் பயந்திருந்தோம்னா நிஜமாவே ஒரு ரொம்ப பெரிய பயமா இருந்திருக்கும் எங்களுக்கு. எங்க பெரிய இடர்பாடுனா போன உடனே அவங்க இல்ல அப்படிங்கறது தான் எங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. ஆனா அடுத்த நாள் வந்து ஜாயின் பண்ணிட்டா, பட் ஸ்டில் அந்த ஒரு நாள் அவ இல்லாம இருந்ததே பயங்கர கேப் எங்களுக்கு. மொழி பிரச்சனை இருந்ததா? மொழி டாக்டர் அருணராஜ் சிங்கப்பூர். டாக்டர் அருணராஜ் சிங்கப்பூர் ரத்னம் கணேசன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. நீங்க வந்து பயணப்பட்ட பொழுது வந்து இல்லத்தரசியா தான் இருந்தீங்க, தனியா இல்ல? சரி, ஏன் அப்படி வந்து தனியா குடும்பத்தை விட்டுட்டு நண்பர்களோட போகணும்ன்ற எண்ணம் ஏன் வந்தது? இல்ல, எல்லா பயணங்களுமே குடும்ப, நல்ல கேள்வி இது. எல்லா பயணங்களுமே குடும்பத்தோட தான் போயிருக்கோம். சரி, இது வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட போனோம் நாங்க போனது. ஆக்சுவலா இதுல என்ன இன்னொரு பிளஸ் பாயிண்ட்னா, அமெரிக்கால இருந்து வந்த ஃப்ரெண்ட வந்து 18 வருஷம் கழிச்சு நான் ஸ்கூல் ஃப்ரெண்டா பியூடபெஸ்ட்ல தான் பாக்குறேன். தொடர்புலயே இருந்திருக்கும் ஆனா பாத்துக்கிட்டது இல்ல. பட் சரி, எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு ஒரு திடீர்னு ஒரு பேச்சுவாக்குல வந்த ஒரு இதுதான் இது. சரி போகலாம்னு சொல்லி டிசைட் பண்ணி கிளம்பிட்டோம். ஆனா இந்த மாதிரி போகிறதுக்கு உறுதுணையா இருந்தது குடும்பத்துல இருந்தவங்க தான்.
நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸோட கன்சென்ட்டும் அவங்களோட ஒரு அவங்க நமக்கு கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லைன்னா இது கண்டிப்பா பாசிபிள் இல்லை. அதனால அடுத்த உங்க நூல்ல குடும்பத்தோடையும் சேர்ந்து போற மாதிரியே எழுதிருங்க, அது இன்னும் சிறப்பா இருக்கும். இல்ல குடும்பத்தோட சேர்ந்து போற மாதிரி நான் வருஷம் வருஷம் எழுத வேண்டி இருக்கும், அது ஒரு எல்லாரும் போறது தானே, இது தனியா போனதுனாலதான். நல்ல சிந்தனை டாக்டர் சொன்னதுல வச்சு பார்த்த போது நல்ல சிந்தனை. நன்றி நன்றி சார். நன்றி சார். மேடம் மகிழ்ச்சியா இருக்கு உங்களுடைய நூலை பாக்குறப்ப. பெண்ணியம் பேசுறது சூழல்ல வந்து ஒரு பயணத்துக்கான சுதந்திரத்தை உங்களுடைய நூல் வந்து முன்னெடுத்திருக்கிறது. தொல்காப்பியம் கூட சொல்றது முன்னீர் வழக்க மகடுகோடி இல்லை, ஒரு பழைய காலத்தை திருப்பி பார்த்தோம்னா கடல் கடந்து போறது பெண்களுக்கு இல்லைன்னு தொல்காப்பியம் சொல்றது. அதே மாதிரி சிலப்பதிகாரத்தை பார்த்தோம்னா கோவலன் அழைக்கிறான் மதுரை வரைக்கும் போகலான்னு, ஆனா கண்ணகி கேட்கிறாங்க மதுரை மூதூர் யாதுள்ளதோ, காவிரி பூம்பட்டினத்துல இருந்து மதுரைக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் தான் பயணம் இன்னைக்கு பார்த்தோம்னா. ஆனா அந்த மதுரை கூட கண்ணகிக்கு தெரியல. ஆனா அப்படி ஒரு தமிழ் பண்பாட்டு அந்த மரபு வழியில வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி அதெல்லாம் தகர்த்திருக்கிறாங்க அப்படிங்கறது உங்களுடைய நூல் ஒரு சான்று. எனக்கு ஒரே ஒரு ஐயம் மட்டும், அந்த நீங்க போன நாடுகள்ல ஆஸ்திரேலியா அல்லது செக் குடியரசு போன நாடுகள்ல இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருந்தாங்க, அவர்கள் சுதந்திரமா இருந்தாங்களா, அவங்களுக்கான அவர்களுக்கான சிக்கல் என்ன, நீங்கள் சந்தித்த பெண்கள்? இல்ல அங்க வந்து அங்க இருக்கிற பெண்களோட பெருசா அளவலாவதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கம்மி. ஏன்னா அங்க எல்லாமே சுதந்திரமா தான் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு எனக்கு இன்னொரு என்ன விஷயம்னா, நாங்க போன மாதிரியே அமெரிக்கால இருந்து ஒரு 5 பொண்ணுங்க வந்திருந்தாங்க. அவங்க எல்லாமே எங்களை விட வயதுல சின்னவங்க. அமெரிக்கால இருந்து காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க 5 பொண்ணுங்க மட்டும் தனியா வராங்கன்றது பெரிய விஷயம் இல்ல. எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, அவங்க படிக்கிற காலத்துல இருந்தே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்க இருந்து தனியா வர்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா நம்ம கண்ட்ரி மாதிரி ஒரு இடத்துல இருந்து கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்கிற ஒரு ஃபேமிலி லேடிஸ் வந்து இந்த மாதிரி தனியா போறது ஒரு பெரிய விஷயம். அது அந்த மாதிரி அந்த ஃபீமேல்ஸோட எங்களுக்கு பேசும்போது அவங்க என்ன வேலை செய்ய, அதுல இன்னொரு டென்டிஸ்டும் வந்திருந்தாங்க அங்க இருக்கிறவங்க, அவங்க பிராக்டிஸ விட்டுட்டு வந்திருந்தாங்க அந்த 5 அமெரிக்க பொண்ணுங்க வந்திருந்ததுல. அவங்களுக்கு வந்து அது ஒரு சாதாரண விஷயம், எங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை, நாங்க சும்மா அடிக்கடி போவோம் அந்த மாதிரிதான் வந்திருக்கோம் யூரோப்புக்கு அப்படின்னாங்க. நாங்க அப்பதான் யோசிச்சு பார்த்தோம் நம்ம இங்க வரத்துக்கு எத்தனை வருஷம் பிளான் பண்ணிருப்போம், இல்ல எத்தனை முறை நினைச்சிருப்போம் நாம போனோம் போனோம்னு, நம்மளால எப்ப போக முடிஞ்சிருக்கு, எந்த வயசுல பாக்குறோம் நாம அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம் நாம. பட் அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா, அதுவே ஒரு பெரிய முன்னேற்றம். அந்த மாதிரி எனக்கு அமெரிக்க பொண்ணுங்களோட பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. பட் அந்த செக் குடியரசு போனப்ப பிராக்ல இருந்த பெண்கள்ல அங்க கைடு வந்து ஒரு லேடி, அவங்க வந்து அவங்க தனியா தான் இருக்கிறாங்க, அவங்களோட அவங்களுக்கு ஒரு பையன், அந்த பையன் ஏதோ மென்டலி ரீட்டார்ட் அவங்க, அவன் பையனை பாத்துக்கிறாங்க போல. ஆனா அவங்களுக்கு அதுக்கான ஒரு அந்த பையனுக்கான ஒரு இதுவே இல்லை, அந்த ஒரு சோகமோ இதுவோ அப்படி ஒரு பப்ளிக் கேரக்டர் பார்க்கவே முடியாது. அந்த அம்மா அவ்வளோ சந்தோஷமா அவ்வளோ ஒரு துள்ளலோட அவ்வளோ விஷய அறிவோட அவ்வளோ அறிவு அந்த கண்ட்ரியை பத்தின இன் அண்ட் அவுட் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நாம அவங்க சொன்னதெல்லாம் வந்து ஏதாவது கூகுள் அப்பப்ப வெரிஃபை பண்ணா கூட இந்த அம்மா அதை விட அதிகமா சொல்லியிருக்காங்க எங்க கிட்ட. எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது எப்படி இவ்வளோ நாலேஜோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பெண்கள் ரொம்ப சுதந்திரமா நல்ல ஃப்ரீயா பழகுறாங்க, எனக்கு அது ஒரு ஆச்சரியமா இருந்தது. கடைகள்லயும் சரி எங்க போனாலும் சரி ஃப்ரெண்ட்லியா ஃப்ரீயா, மத்த இது மாதிரி இப்போ போனா ஏதாவது கேள்வி கேட்டோம்னா அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அப்புறம் ஒண்ணுமே இல்லாம அப்படி அமைதியா அந்த மாதிரி எல்லாம் இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியான அட்மாஸ்பியர் எஸ்பெஷலி பிராக்ல. வியன்னா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்டடா இருந்த மாதிரிதான் இருந்தது, நம்ம ஊரே கொஞ்சம் பாலிஷ் பண்ணி வச்ச மாதிரி இருந்தது வியன்னா. பட் பிராக்ல வந்து எல்லாமே ரொம்ப பயங்கர ஃப்ரீயா இருந்தது. பண்ணும்போது எப்படி இருக்குன்னு ஒப்பிடவே முடியாது. ஏன்னா அவங்களோட லெவல் ஆஃப் ஃப்ரீடமே வேற, நம்ம இருக்கிற இது வேற. நமக்கு வந்து நமக்கு அது ஒரு நம்ம இந்த லெவலுக்கு வர்றதுக்கு அவங்களோட லெவலுக்கு வர்றதுக்கு ரொம்ப வருடம் ஆகும் நம்ம இன்னும் அவங்களோட லெவலுக்கு வர்றதுக்கு. பட் இது ஒரு அவங்கள பார்த்து நம்ம நிறைய கத்துக்கலாம் அவங்களோட கலாச்சாரம் அவங்க பழகிற விதத்துல. நம்ம ஃப்ரீடத்தை நம்ம எடுத்துக்கிறலையா அல்லது நம்ம குடுக்கலங்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கிற விடமா, நம்ம சுதந்திரமா தானே பிறந்தோம், மனநிலையில மாற்றம் வர வேண்டும் கண்டிப்பா.
கண்டிப்பா குடும்பத்துல ஒரு குடும்பம்னு வந்த பிறகு அது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரோட ஒரு சம்மதமும் இருந்தாதான் எந்த ஒரு விஷயமுமே பண்ண முடியும். நாம இப்ப நான் மட்டும் ஊருக்கு போறேன் அப்படின்னு கிளம்பிட்டா குழந்தைய பாத்துக்க முடியாதுன்னு அவர் சொல்லியிருந்தாருனா நிச்சயமா நான் போயிருந்தே இருந்திருக்க முடியாது. சோ அது குடும்பத்துல ஒரு அது அது அந்த ஃப்ரீடம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அது எல்லாமே இருக்கணும், இருந்தாதான் போக முடியும். நாம அப்படி இல்ல தனித்த பெண்கள் போறாங்க இல்ல பிரச்சனையோட போறது வந்து நமக்கு அங்க போய் ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்புறம் ஃப்ரீயா இருக்க முடியாது நம்ம. சோ எல்லாமே எல்லா இங்க எல்லாத்தையும் சுமூகமா செட்டில் பண்ணாதான் நம்ம அங்க போய் கொஞ்சமாவது பார்க்க முடியும், என்ஜாய் பண்ண முடியும். சோ பெண்கள் அவங்களோட சுதந்திரத்தை எடுத்துக்கிறது இல்லாம நமக்கு குடுக்குறாங்களா அப்படிங்கிற அந்த லெவல்லையாவது வச்சிருக்கணும். நம்ம ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இடையீட்டுக்கு மன்னிக்கணும், சுதந்திரம் குடுக்கறதோ எடுத்துக்கிறதோ இல்ல, அந்த 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 ஆக்செப்ட்ல அணுகவே அணுகாதீங்க. சுதந்திரம் குடுக்கறதும் இல்ல எடுக்கறதும் இல்ல, சுதந்திரம் குடுக்குறாங்க இருக்கிறாங்கன்றது வந்து நம்ம இப்ப ஓரளவு ஒரு பேச்சுக்காக சொல்றதே ஒழிய இந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபேமிலிஸ்ல இல்ல, நதிங் இஸ் இம்பார்ட்டன்ட். சோ அத தான் சொல்றேன், அது அது வந்து சுதந்திரம் குடுக்குறது எடுக்கிறதுங்கற அளவு சுருக்க வேணாம். நாம சிறப்பு சிறப்பு வணக்கம் ஐயே. வணக்கம் ஐயே, நான் இப்போ பயிற்சி ஆசிரியர் கல்வி மாணவி. முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன், நல்ல ஒரு புத்தக கருத்துரை. கேள்வி என்னவென்று பார்த்தோம்னா, நீங்க பயணம் செய்த போது நீங்க பார்த்த ஒரு புதுமை பெண்மணியோ அல்லது வீர பெண்மணியா நீங்க கருதிட்ட ஒரு பெண் யாரு, ஏன் அவங்களோட நீங்க ஏன் அப்படி அவங்கள சொல்றீங்க, அவங்களோட வாழ்க்கை நடை எப்படி இருந்தது, எதை நீங்க அது படிப்பினையே எடுத்துக்கிறீங்க, அவங்க கிட்ட இருந்து அது கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா? இல்ல நான் ஏற்கனவே சொன்னதுதான், என்னோட அந்த பிராக்ங்கிற ஊர்ல இருந்து அந்த கைடு, அவங்களோட சன் வந்து ஒரு மென்டலி ரீட்டார்டட் சன், பட் அவங்க வந்து இந்த கைடு இந்த இது மூலமா தான் அவங்க சம்பாதிச்சு அந்த ஃபேமிலியை ரன் பண்றாங்க. அது இல்லாம அவங்க கூட ஒரு சிஸ்டரும் இருக்கிறாங்களா, அந்த சிஸ்டரையும் இவங்க தான் பாத்துறாங்க. பட் அவங்களோட அறிவுக்கும் அந்த நாலேஜ்க்கும் இதை விட அவங்க ஒரு பெரிய வேலையில இருந்திருக்க வேண்டியது எங்களுக்கு அதுதான் தோணுச்சு. அவங்க மத்தவங்களை டீல் பண்ற விதமும் மத்தவங்களை அணைச்சு போறதும் இல்ல, எல்லா விஷயங்களையுமே ஒரு இடத்துல போய் ஒரு 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 மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றதா இருக்கட்டும், ஒரு நாள் ஃபுல்லா எங்களை நடக்க வச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர் நடந்தோம் ஒரு நாள் ஃபுல்லா, ஊர் ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருந்தோம், வாக்கிங் டூர் தான் அது. அந்த டூர்ல எங்களுக்கு ஒரு சின்ன விஷயம், நாங்க என்னன்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் யோசிச்சோம்னா உடனே அவங்களுக்கு புரிஞ்சிடும், ஏன்னா போனது 5 அமெரிக்கன் பொண்ணுங்க, நாங்க 3 பேரு, சோ நாங்க மட்டும்தான், இந்த 8 பேர் மட்டும்தான். சோ நாங்க கொஞ்சம் எங்கேயாவது நின்னோம்னா கூட உடனே புரிஞ்சுப்பாங்க, பெண்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன தேவை, ரெஸ்ட் ரூம் போகணுமா, உங்களுக்கு இது வாங்கணுமா, அது பண்ணணுமா, உங்களுக்கு ஷூ மாத்தணுமா, எதுவா இருந்தாலுமே அவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. எங்களுக்கு அவங்கள பார்க்க ஆச்சரியமா இருந்தது, இத்தனைக்கும் இப்ப நம்ம ஊர் மாதிரி இது ஒரு நமக்கு ஒரு துணை வேணும் இல்ல ஒருத்தவங்களை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு இல்லாம அவங்க ஒரு சுதந்திரமா அவங்க ஒரு பெண்மணியா அவ்வளவு நல்லா இருந்தது பாக்குறதுக்கு, நமக்கு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த அம்மா அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டது வந்து அவங்களோட நாலேஜ் தான் ரொம்ப அதிகமா இருந்தது, அது அதைதான் ரொம்ப வியந்து பாராட்டணும் நாங்க எல்லாருமே. அப்புறம் மத்தவங்களை அரவணைச்சு போறது எங்களுக்கு எங்களுக்குள்ள இருந்த என்ன யாரா இருந்தாலுமே, இப்ப என்ன அவங்க ஒரு கண்ட்ரி, அவங்க பொண்ணுங்கெல்லாம் அமெரிக்கன்ஸ், நாங்கெல்லாம் இந்தியன்ஸ், அந்த மாதிரி ஒரு எந்த வித ஒரு வேறுபாடும் இல்லாம எல்லாருக்கிட்டையும் அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா. அன்னைக்குதான் பாக்குறோம் அந்த கைட ஃபர்ஸ்ட் டே காலையில, அந்த சாயந்தரம் வரும்போது எங்களுக்கு நாங்க யாரும் ரொம்ப நாள் பழகின ஒருத்தவங்களை விட்டுட்டு வர மாதிரி இருந்தது அவங்க அந்த கைட், அவ்வளவு நல்லா பழகி அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா அவ்வளவு நல்லா இருந்தாங்க. அது 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 வந்து ஒரு அவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு லெசன், அவ்வளவு எப்படி நாம மத்தவங்க கிட்ட இருக்கணும், என்னெல்லாம் நாம படிக்கலாம், என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு இடத்த பத்தி அப்படிங்கறதெல்லாம் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. நாங்க வணக்கம், என்னுடைய பேர் அருண் மனோகர், தமிழ்நாட்டுல இருந்து வேலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். இந்த புக்கு பத்தி நான் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் எழுதிதான் வந்து படிச்சிருந்த வரேன், இன்னும் அந்த புக்கு வந்து படிக்கல. நண்பர் செந்தில் பாலன் அவர்கள் வந்து இது பண்ண இன்னைக்கு வந்து பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே யார் யாருக்கும் தெரிவிக்க முடியுமோ எல்லாருக்கும் வந்து தெரிவிச்சுட்டேன் பர்சனலி, அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு சில பேர் வந்து சேர்ந்துருக்காங்க ஆனால் பேச கொஞ்சம் தயங்குறவங்க.
அண்ட் அதை கேட்க ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு என்ன ஒரு குற்ற உணர்ச்சி, நான் ஏதோ வந்து என்னுடைய இணையர் வந்து நான் அவங்களோட விருப்பம் என்னன்னு கூட வந்து கேட்கலையோ அப்படின்ற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தது. பிகாஸ் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு த்ரீ ஃபோர் வீக்ஸ் பேக் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி சந்தித்த நண்பர்கள் வந்து ஒன்று கூடணும். அதில் வந்து 2 பேர் ஆண்கள் 2 பேர் பெண்கள். அந்த இருவருமே வந்து அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை விட்டு வெளியே வர்றது, ஏன்னா குழந்தைங்க இல்லாமல் வந்து மீட் பண்ணணும் அப்படின்றதே ஒரு வச்சுருந்தேன். ஏன்னா எப்பவுமே ஃபேமிலி மீட்டுன்றது உண்டு, பட் தனிப்பட்ட முறையில் நீ என்ன நான் என்ன நான் ஒரு மனுஷனா என்ன அப்படின்றது வந்து என் நண்பர்கிட்ட 4 பேர் ஒன்றா இருக்கும் போது தான் பேச முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து பேசுவோம், வெளியே எங்கேயாச்சும் போவோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றது கூட இருந்த அந்த 2 பெண்களுக்குமே வந்து அதிக விருப்பமா இருந்துட்டு வந்திருக்கு இத்தனை வருஷமா. ஆனா அது வந்து நடக்காமையே வந்து இருந்துச்சு. அதை வந்து சாத்தியப்படுத்துனதே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அவங்க வீட்டுல வந்து இதை பேசி அதை பேசி அம்மாவை பார்த்து குழந்தைங்க பார்த்துக்க அரேஞ்ச் பண்ணி இணையற குழந்தைங்களை பார்த்துக்க அரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி எல்லாமே செய்ய வேண்டியதா இருந்தது. ஈவன் வந்து ஜென்ஸ் 2 பேருமே செஞ்சதுமே கூட வந்து ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப முடியாம தான் வந்து இருந்தது அந்த குடும்ப சூழ்நிலையை விட்டு வெளியே வர்றது அப்படின்றது. ஆனா இப்போ இன்னைக்கு நண்பர் செந்தில் பாலன் அவர்கள் பேசினதுக்கு அப்புறமா அந்த புக்கை வந்து நானும் வந்து படிச்சு என்னோட இணையம் வந்து படிக்க சொல்லி, ஏன்னா அவங்க வந்து என்னன்னா நீங்க கூட்டிட்டு போனா நான் வரேன் இல்லையா, நீங்க கூட்டிட்டு போனா கூட எனக்கு விருப்பம் இல்லை வெளியே வர்றதுக்கு அந்த மாதிரி வந்து யோசிக்கிற ஆளு. ஸோ அந்த மாதிரி இருந்துகிட்டு இதை வந்து படிச்சு அதுக்கப்புறமா அவங்க வந்து விருப்பப்படுற பட்சத்துல இல்ல அட்லீஸ்ட் வந்து போயாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விருப்பப்படுற நபரோட அனுப்பி வைக்கணும். குழந்தைங்களையும் வந்து அது ஒரு நாளோ இல்லை எத்தனை நாட்களோ நான் வந்து பார்த்துக்கிட்டு அவங்கள வந்து ஃப்ரீயாக அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். அண்ட் அதை அருணா மேம் கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால வந்து எழுத்தாளர் அருணா மேம் கிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் இதுக்கு காரணமும் வந்து நண்பர் செந்தில் பாலன், அவருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் இந்த நிகழ்வுல பங்கேற்ற இன்னும் இவன் 74 பேர் வந்து இன்னமும் வந்து தொடர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அவர் பேசிட்டாரு புத்தகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது மட்டுமே இல்லாம மேற்கொண்டு அந்த அளவுக்கு வந்து என்ன நடக்குது என்ன தெரிய விஷயத்த வந்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ட்டு இணைஞ்சிருக்க எல்லா மரியாதைக்குரிய நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா செய்யுங்க. நிச்சயமா செஞ்சுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். கண்டிப்பா. தேங்க்யூ. நன்றி. கலந்துரையாடலில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. ஒரு நூலால் ஏற்படுகின்ற விளைவு போன்றே இந்த நிகழ்ச்சியினுடைய பேச்சு கலந்துரையாடல், அதன் மூலமாகவும் எல்லோருடைய மனதுக்குள்ளும் ஒரு சிறு தூண்டுதல் அல்லது ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கும். அந்த வகையில் இந்த படைப்பாளராக பங்கேற்ற அருணராஜ் ஐயா அம்மா அவர்களுக்கும் கலந்துரையாடல் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிகழ்வு குறித்த கருத்துரை வழங்குவதற்கு இப்போ ஆசிரியர் பயிற்சி பள்ளியினுடைய மாணவி ஜெயஸ்ரீ கணேசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் எனது வணக்கம். நான் ஜெயஸ்ரீ கணேசன், இப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தை பட்டப்படிப்பை மேற்கொண்டு வருகிறேன். முதலாவதாக இன்றைய வாசிப்பு முற்றத்தில் அருணா இன் வியனா அப்படின்ற புத்தகம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த புத்தகத்தை இயற்றிய எழுத்தாளர் அருணா ராஜ் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த புத்தகம் வந்து மிகவும் வித்தியாசமான ஒரு கோணத்தில் வந்து நவீன காலகட்டம் அப்படின்னு கருதப்பட்டாலும் கூட மாணவர்கள் குறிப்பாக பெண்கள் கல்லூரி காலகட்டத்திலேயோ பள்ளிகள் காலகட்டத்திலேயோ சுற்றுலா சென்று ஒரு சாதாரணமாக இருந்தாலும் திருமணம் ஆன பிறகு தன் நண்பர்களோடு தனியாக தூரம் வேண்டும் மேற்கொள்வது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக இருக்கு. அவருடைய அனுபவத்தை இந்த புத்தகத்துல வந்து எழுதியிருக்காங்க. இந்த நூல் வந்து படிக்கக்கூடிய பெண்களுக்கும் சரி, இந்த நூலை வந்து படிக்கக்கூடிய ஆண்களுக்கும் வருங்காலத்துல வந்து ஒரு ஊக்குவிப்பாகவும், பெண்கள் வந்து பலரும் வந்து சுற்றுலா தன் நண்பர்களோடு தோழிகளோடு செல்வதற்கு ஊக்குவிப்பதாகவும் அப்படியும் கருதுகிறேன். அதனால அவருக்கு முதல்ல வந்து பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் சொல்லுகிறேன். தொடர்ந்து ஒரு சிறந்த நூல் வந்து நம்ம படிக்க ஒருத்தவங்களுக்கு வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னா அதை வந்து எடுத்து கூறுபவர்கள் எப்படி கூறுறாங்க அப்படின்னா வந்து முக்கியமாக அவ்வகையில வந்து இந்த புத்தகத்தை பற்றி இன்றைக்கு வாசிக்கும் முற்றத்தில் மருத்துவர் ஆகிய செந்தில் பாலன் அவர்கள் மிக அருமையாக சுருக்கமாக வந்து எடுத்து கூறினார். இந்த புத்தகத்தில் அவர்கள் எதிர்நோக்கிய தடங்கல்கள் அதை எப்படி வந்து உழைத்து வந்தாங்க அப்படின்ற ஒரு சில தகவல்களை கூறினார். அவர் கூறுறதை கேட்கும் பொழுது இன்னும் கூறுவாரா அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்க ஆர்வமாக இருந்தது. ஆனா அந்த புத்தகத்தை மற்றவர்களும் படிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல சிந்தனையோடு
அவ வந்து அந்த புத்தகத்துல இறுதி வரை என்ன நடந்ததுன்னு சொல்லாம விட்டாரு. அதனால வந்து இந்த புத்தகத்தை வாங்கி நான் படித்து தெரிந்து கொள்ளணும், இந்த புத்தகத்தை இறுதியில வந்து அவர்கள் பயணத்தை எவ்வாறு முடித்தார்கள், என்னென்ன இடர்பாடுகள் வந்து அடைந்தார்கள் அப்படின்றத வந்து நான் அறிந்து கொள்ளணும் எனக்குள்ள தோன்றியிருக்கு. அவ்வகையில இந்த வாசிப்பு முடிவு கருத்துரை வழங்கிய மா செந்தில் பாலன் மருத்துவராகி அவர்களுக்கும் இந்த எழுத்தாளராகிய அருணாராஜ் அவர்களுக்கும் நன்றி கூறப்பட்டேன். தொடர்ந்து இந்த இன்றைய வாசிப்பு முற்றத்தில் கருத்துரை வழங்க எனக்கு வாய்ப்பு அளித்த ஐயநாடா ஜானகி அம்மாள் கல்லூரியினருக்கும் முனைவர் குணசீல சுப்பிரமணியம் அவர்களுக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. கருத்துரை வழங்கி சிறப்பித்த ஜெயஸ்ரீ அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கருத்துரை வழங்கி சிறப்பித்த சிங்கப்பூரை சார்ந்த ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எலும்பு மற்றும் முடநீக்கியல் மருத்துவர் ஒரு இலக்கியத்தை கையாண்ட விதம் வியப்பை ஏற்படுத்துகிறது. வழக்கமா மருத்துவர்கள் எல்லாம் தமிழ் பேசுறதுக்கு தயங்குகின்ற காலம், அதில் இவர் வெளிநாட்டில் இருக்க ஒமானில் இருக்கிற இவர் அங்கிருந்து தமிழை இவ்வளவு தெளிவாகவும் ரொம்ப நுட்பமாகவும் பேசுகின்ற அந்த ஆற்றலை கண்டு வியந்தேன். அதனால் இலக்கியம் மருத்துவம் இரு கரங்களாக இரு கண்களாக அவரிடம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. அவருடைய நூலாக பேராசிரியர் அருண்மொழி அறிமுகப்படுத்திய போது உரையழித்த உருபிணிகள், அதாவது ஊரையழித்த உருபிணிகள் என்ற அந்த நூல் பேரே கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்குது. அதை உடனே வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துது. நல்ல இது போன்ற நல்ல நாவல்களையும் நூல்களையும் எழுதி வருகின்ற ஒரு எழுத்தாளர் சிறந்த திறனாய்வாளராக இருக்க முடியும் என்பதற்கு இந்த நூலை அறிமுகப்படுத்திய விதம் மிக பெரிய சான்றாக அமைந்தது. அருணா இன் வியன்னா, நான் அதே நினைச்சேன் அது ஆங்கிலம்லாம் வருது இடையில அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா இன் அப்படிங்கிறது வந்து அருணா அந்த இன் அப்படிங்கிறது நான் அப்படிதான் பொருள்படுத்திட்டேன். ஆனா பெண்களாக சேர்ந்து பயணப்பட்டு அதுவும் இதுவரையில் யாரும் செல்ல முடியாத செல்லாத அல்லது அறிமுகமில்லாத நாடுகளுக்கு சென்று அந்த நாட்டை பற்றிய செய்திகளை தகவல்களை எல்லாம் ஒரு சுவாரஸ்யமாக பயணக்கட்டுரையாக எழுதித்தர முடியும் என்பதை நிரூபித்திருக்கின்ற அருணா ராஜ் அவர்கள் இப்போ நம்மளோட உரையாடி இருந்தாங்க. நிறைய தகவல்களை நம்ம கேட்டு பெற்றோம். இருந்தாலும் கூட அதாவது அமேசான் மென் நூலகத்து வழியாக வெளியிட்ட அந்த நூல் இன்னைக்கு அதாவது கையில் வருகின்ற நூலாக பிசிக்கல் டச் வர்ற நூலாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இன்பச் சுற்றுலா என்பது வழக்கமாக எப்படி இருக்கணும், நாங்கள் அங்கே போனோம், அங்கே வந்து சாப்பிட்டோம், இங்கே வந்தோம், இங்கே நடந்தோம், அங்கே பூ பறித்தோம், அங்கே இப்படியான செய்தியாக தான் இருக்கும். நீங்கள் இந்த பஸ் ஏறணும், அங்கே இறங்கலாம், அந்த பஸ் ஏறணும், அந்த கோயிலுக்கு போகலாம், இப்படி போன்ற பயணக்கட்டுரைகளை படித்து கொண்டிருந்த மத்தியில் பயணக்கட்டுரை போவதற்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்தோம் என்பதில் இருந்த சிக்கல் வரை அந்த சிக்கல்களை எப்படி நிவர்த்தி செய்தோம், அதுவும் இல்லாமல் பெண்களே எப்படி நாங்கள்லாம் போனோம் அப்படிங்கிறது, பெண்கள் மட்டுமே போவதற்கு ஆண்கள் அனுமதிக்க வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்தினுடையே இந்த கட்டுரை நகர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை நினைக்கின்ற பொழுது அதை அவர் தந்த விதம் வித்தியாசமா இருந்தது. அதுதான் அதுல முக்கியம். அதாவது ஒரு ஒரு பயணம் போகணும்னு சொன்னாக்கா நண்பர்கள் குழு போகலாம், அல்லது இன்பச் சுற்றுலாவை குடும்பத்தோட போகலாம், ஆனா பெண்கள் போக முடியுமான்ற கேள்வியை கேட்டுதான் ஆரம்பிச்சாரு. உறவினர்கள் தெருவாசிகள் என்று இந்த கும்பல் கும்பலா போறதெல்லாம் விட்டுட்டு பெண்கள் தனியா நாலு பேர் சேர்ந்து அது படித்த காலத்துல இருந்த கல்லூரி நண்பர்கள் இணைந்து வெவ்வேறு நாடுகள் வாழ்கின்ற அவர்கள் ஒரு இடத்துல ஒரு மையப்புள்ளியில ஒன்றிணைந்து ஒரு பகுதியை சுத்தி வரணும் அப்படி நினைப்பது என்பதே சற்று வித்தியாசமான சிந்தனை தான். அது அவர் சொன்ன விதம் நல்லா இருந்தது. பெண்கள் சுற்றுலா செல்வது என்றால் மேற்பார்வையின் கீழே தான் நடக்கும், இதுவரை நடந்துகிட்டு இருக்குது. ரொம்ப அருண்மொழி சொல்ல கூட சொன்னாங்க முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை என்பது நமக்கு இலக்கணம், வெளிநாடுக்கு போகமாட்டோம். அப்படி இன்னைக்கு துணிந்து போகின்ற பெண்களை ஒரு மேற்பார்வை தான் அழைச்சிட்டு போவாங்க, தனியா போக விட மாட்டாங்க. ரெண்டு விஷயம், ஒண்ணு நமக்கு அதாவது நாம் ஆசிரியர்கள் நினைத்து கொண்டிருப்பது பெண்களுக்கு அவ்வளவாக சமாளிக்க தெரியாது என்பது ஒன்று, மற்றொன்று பெண்களை அப்படி விட முடியாது என்கின்ற ஆணாதிக்கம், ரெண்டு தான் இருக்க முடியும். அந்த ரெண்டு ரொம்ப அழகா மேற்கோள் காட்டி சொல்லிட்டு போனாரு. அதாவது பாலின சமத்துவம் வேணும், ஆண் பெண் என்கின்ற அந்த கூறுபாடுகள் பிரிந்து வேலை வாய்ப்புகள் எல்லாம் சமமாக இருப்பது போலவே வெளிநாட்டுக்கு சென்று வருகின்ற அந்த உரிமையும் இருக்க வேண்டும். குறிப்பா பெண்கள் குழந்தையை ஆண்கள், அதாவது ஆண்கள் வந்து பெண் குழந்தை அந்த குழந்தைகளை பார்த்துக்கணும், அதை விட்டு செல்ல முடியுமா என்கின்ற கேள்வி மேல கேள்வியா கேட்டுதான் அந்த கட்டுரையை நகர்த்தினார். இந்த உரையை அவர் நகர்த்தினதே நிறைய கேள்விகள் நீங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும், அது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது. அந்த கேள்விகள் கேட்டு அதுக்கு அவரே பதில் சொன்னது நல்லா தான் இருந்தது. நான்கு மருத்துவ பெண்கள் இணைந்து வெளிநாட்டுக்கு சுற்றுலா செல்லலாமான்னு முடிவெடுத்தது,
உறவினர்கள் அனுமதிப்பாங்களான்னு யோசித்த பொழுது அனுமதி கிடைத்தது. பிறகு எந்த நாடுக்கு போவதுன்னு போதுதான் பெரிய சிக்கல். வழக்கமா என்ன பண்ணுவாங்க, சிங்கப்பூர் அமெரிக்கா அப்படிலாம் போவாங்க. ஆனா இவங்க அங்கிருந்து அமெரிக்காவிலிருந்து ரெண்டு பேரும் இந்தியாவிலிருந்து ரெண்டு பேரும் புறப்பட்டு தமிழ்நாட்டில் ரெண்டு பேரும் புறப்பட்டு இதுவரையில் கேள்விப்படாத அல்லது சுற்றுலாவுக்கு பிரபல்யம் இல்லாத ஒரு நாட்டுக்கு ஆஸ்திரியா, ஹங்கேரி, செக் குடியரசு என்ற இந்த மூன்று நாடுகள், அது வியன்னா என்பது தலைநகராக இருக்கின்ற ஒரு பகுதி, செல்ல பயணத்திட்டத்தை தயார் பண்றாங்க. இதற்கு அதிக அதாவது அதிகமான கேள்வி இதில் வரும், ஏன் அந்த நாட்டுக்கு போகணும், இந்த நாட்டை இவங்க பார்த்து என்ன பண்ண போறாங்க, பெண்கள் அந்த நாட்டில் போய் என்ன பண்ண போறாங்க, அந்த நாட்டு பழக்கம் தெரிஞ்சு வந்து இவங்க என்ன செய்ய போறாங்க, என்ன சாதிக்க போறாங்க, இப்படி பல கேள்விகள் வந்துருக்கும். அந்த அந்த செய்தி எல்லாம் சொன்னாரு. அருணாவின் மகன் 10 வயசு மகன் சொன்னா, அம்மா நீங்க போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதே அவங்களுக்கு ஒரு ஒரு ஆணாதிக்க சமுதாயத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி. ஏன்னா அவனு ஒரு ஆண் தானே, நீங்க போயிட்டு வாங்க அம்மாவை அவனே அனுமதிச்சுட்டான். அது அடித்தளமாக அமைகிறது. விசா எடுப்பதிலிருந்து பன்னாட்டு பயணத்திற்கு தயாராவது போன்ற எல்லா செய்திகளும் அந்த நூல் தரப்பட்டிருப்பதை சொன்ன விதம், இதுவரை கேள்விப்படாத தேசத்திற்கு செல்ல ஏற்பட்ட அந்த பதட்டம் கண்டிப்பா இருக்கும். பயணம் என்றாலே பதட்டம் இருக்கும். அந்த பதட்டத்தை வந்து ரொம்ப அழகா சொன்னாரு டாக்டர் சொல்லக்கூட சொன்னாரு செந்தில் பாலன். அவர் மொதல் போன போது ஏற்பட்ட அந்த பதட்டம் எல்லாருக்குமே இருந்திருக்கும். அந்த பிளைட்ல ஏறி அதில் உட்காந்து அந்த பிளைட் ஒரு தூக்கும் பொழுது ஏற்படுகின்ற அந்த ஒரு எல்லா விதமான பதட்டங்களையும் சேர்ந்து இவங்க ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்கிறாங்க. வெளிநாட்டு பயணம் முதல் முதலில் செல்லும் பொழுது ஏற்படும் சந்தேகம், நிறைய சந்தேகம், அது நீக்கப்படுதா நீக்கப்படலையா, பதட்டம் இருக்கத்தான் செய்யும். அந்த பதட்டம் இருந்தாலும் கூட ஒரு நல்ல ஒரு செய்தி, அரசு பணியாளர்கள் வெளிநாடு செல்லுகின்ற பொழுது தடையில்லா சான்று பெற வேண்டும். அந்த செய்தி ரொம்ப பதிஞ்சிருக்கிறாங்க அவங்க அழகான்ற போது, பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அப்படி தடையில்லா சான்று பெறுவதற்கு என்னென்ன வழிமுறைகள், அதை எப்படி பெறுவது, ஒரு விளக்கமா சொல்லியிருக்கிறது, நான் இந்த ஊருக்கு போனேன் இந்த இடத்துல இருந்தேன்னு சொல்றதை விட இவைகள் தான் தேவையானது என்பதை இன்றுக்கு தேவையானது ரொம்ப அழகா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதான் நம்முடைய செந்தில் பாலன் சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. பிரச்சனை ஒண்ணு, 4 பேர்ல ஒருத்தர் வரல, ஒருத்தருடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால வர முடியல. அந்த 3 பேர்ல ஒருத்தவங்க அமெரிக்காவிலிருந்து வர, 2 பேர்ல ஒரு ஆள் வந்து ஃபிளைட் வரல அதனால அவங்க வர முடியல. இப்படி சிக்கல் மேல சிக்கலமா உதயாகின்றிருந்த பொழுதும் இருந்தாலும் பயணத்தை தொடர்கின்ற அவருடைய முயற்சி பாராட்டுக்குரியதாக இருந்தது. இதுவரை அமெரிக்கா அந்த அமெரிக்காவில் இருந்து கொண்டே அவங்களுக்கு வழிநடை அதை கைட் பண்ணது, அவங்கள இப்படிலாம் போங்க அங்க வாங்கன்னு சொன்னது. அதுக்கு பிறகு அடுத்த நாள் வந்து சேர்ந்துகிட்டது. அங்கேயர்களை சந்தித்ததுக்கு பிறகு அவங்க ஒரு தங்களுடைய கருத்து பரிமாற்றம் நிகழ்ந்தது. இவைகள் எல்லாமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத செந்தில் பாலன் ரொம்ப அழகா சொன்னாரு. ஆனால் அங்கேரி பற்றி தெரியாதவர்களுக்கு அங்கே சென்று வருகின்ற வேண்டும் என்ற ஆர்வத்தை இந்த கட்டுரை ஏற்படுத்தி இருப்பது போன்ற அவருடைய உரை அமைந்திருந்தது. ரெண்டாவது விஷயம், ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்டு ஆரம்பிச்சார் பாருங்க. நான் கூட கொஞ்சம் அப்படி நிமிந்து உட்காந்து கவனிச்சேன். அதாவது அறிவிழித்தனமாக ஒரு பழமொழி இருக்குன்னு ஒரு வேகத்தை வேற போட்டார். குண்டு சட்டில குதிரை ஓட்டத்து அறிவிழித்தனமான பழமொழி, அது பயணம் செய்வது அறிவாளித்தனமான புதிய சிந்தனை பழமொழின்னு சொல்லி ஒரு அவருடைய சொந்த கருத்தை சொன்னாரு. உண்மையிலே அப்படித்தான், நாம வழக்கமா என்ன சொல்லுவோம், இப்படியா சொல்லி சொல்லி காலத்தை கழித்துருவோம். ஆனா இந்த அங்கேரி போன்ற நாடுகளுக்கு போகணுன்ற எண்ணம் இவங்களுக்கு ஏன் வந்தது, அங்க இருக்கிற நாகரீக பண்பாடு போன்றவற்றை தெரிந்து வந்து இவங்க இங்க என்ன செய்ய போறாங்க, இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்காம ரொம்ப அழகா அதை நகர்த்திட்டு போனாரு. ஒரு நாட்டவரை பற்றி பார்க்கின்ற பார்வை மாறும். ரொம்ப அழகா சொல்ல வேண்டிய விஷயம், ஏன் அவங்க அங்க போனாங்கன்னா ஒரு நாட்டவரை பற்றி பார்க்கின்ற பார்வை மாறுங்கிறது பாகிஸ்தான் பற்றி செய்தி ஒன்று சொல்லி அவர் விளக்கினாரு. அது மட்டுமில்ல, இப்ப அங்கே இருக்கிற மக்கள் அவங்களுடைய பழக்க வழக்கம், அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய கலாச்சார நடைமுறை பாவனைகள் எல்லாமே நாம ஒரு கற்பனையில போயிருப்பாங்க, போய் பார்க்கும்போது மாறி இருக்கும் கண்டிப்பா. அது வந்து இந்த நூலினால் விளைந்த ஒரு நல்ல செய்தியாக கருதப்படுவது டாக்டர் ரொம்ப நல்லா பதிஞ்சிருக்கிறாரு. பயணங்கள் மனித வாழ்வினின் உச்சம், வரலாறு, அதாவது ராஜராஜன் வந்து இலங்கையை வென்றது ரொம்ப நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செய்தி மீண்டும் சொல்றேன். இலங்கையை வென்றது தமிழகத்தின் பார்க்கின்ற பொழுது ராஜராஜன் பெரியவன். இலங்கையிலிருந்து அந்த செய்தியை பார்க்கின்ற போது இலங்கை மக்களுக்கு அது தேவையில்லாத ஒரு துன்பம் துயரம், உண்மைதான், பார்க்கின்ற கண்ணோட்டம் மாறுபடும். எனவே பயண கட்டுரைகள் கூட இருந்து கொண்டு பார்க்கின்ற கண்ணோட்டம் மாறுபடும் என்கின்ற அந்த செய்தி வரவேற்கத்தக்கதாக இருந்தது, ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி பயணத்தில் வரலாற்று பார்வை மாறும், சிந்தனை வேறுபடும், பயணம் அற்ற வாழ்வு, முழுமை இல்லாத வாழ்வு, இதெல்லாம் வந்து டாக்டர் அவரா சொன்னதுன்னு நினைக்கிறேன். பயணம் இல்லாத வாழ்வு, பயணம் இல்லாத வாழ்வு, முழுமை பெறாத வாழ்வு, ஒருவரால் அனைத்து நாடுகளுக்கு பயணம் செய்ய முடியாத போது பயணக்கட்டுரை அவர்களுக்கு உதவுகிறார். ஒரு கேள்வி கேட்டு பதில் சொன்னார் பயணக்கட்டுரை. ஏன்னா எல்லா நாடுகளையும் என்னால போய் பார்க்க முடியாது, பார்க்கிற 50 நாடுகள் பார்த்தா இன்னொரு 50 நாடுகளுக்கானது பயணக்கட்டுரை படிச்சே அது வழியா நான் அறிந்து கொள்ள முடியும் என்பதுக்காக பயணக்கட்டுரை பயன்படுகிறது. இப்படி பயணம் மேற்கொள்வது சாதனையா சோதனையா, அதுக்கு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கும் பதில் சொன்னாரு. பொருளாதார சுதந்திரம், அதற்கு திட்டமிடல், சிக்கலான சூழ்நிலையை சமாளிக்கும் திறன், இந்த மூன்றும் இருந்து விட்டால்
பயணம் செய்வது எளிமை, அது எல்லா பெண்களும் செய்ய வேண்டும், எல்லா ஆண்களும் செய்ய வேண்டும் என்பது போன்ற அவருடைய உரை அமைந்திருந்தது. ஏதேனும் இதில் ஒன்று குறைந்தாலும் பயணம் சிரமப்பட்டு விடும் என்று சொல்லி ஒரு வழமையான பயணக்கட்டுரையாக இல்லாமல் பயணக்கட்டுரையினுடைய கூறுபாடுகளை மாற்றி பயணக்கட்டுரை செல்வதற்கு முன்பாக இருந்த தயாரிப்பு பணிகளையும் பயணக்கட்டுரை செல்வதற்கு சென்று வந்ததற்கு பின்னால் ஏற்பட்ட அனுபவங்களையும் குறைத்து சொன்ன ஒரு நூலாக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கேரிக்குள்ள என்ன இருந்ததுன்னு தெரியல, செக்குடியரசுக்குள்ள என்ன இருந்ததுன்னு தெரியல, ஆஸ்திரியாவுக்குள்ள என்ன இருந்துன்னு தெரியல. ஆனா அதுக்கு போறதுக்கு இவங்க பட்ட கஷ்டம், எப்படியெல்லாம் அந்த கஷ்டத்தை தவிர்த்தாங்க, இந்த போன்ற செய்திகள் ஒரு சுவாரஸ்யமான செய்தி தான். இந்த மற்ற செய்திகள் உள்ள இருக்கிற செய்திகளை படிச்சு தெரிஞ்சுக்கலாம், அல்லது அந்த நாட்டை பத்திய கூகுள்ல போட்டு நம்ம போட்டோம்னா அதுக்கு என்னென்ன சிறப்புக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஒரு நாட்டுக்கு பயணப்படுகின்ற பொழுது ஏற்படுகின்ற சிக்கல், அந்த பயணத்தை திட்டமிடுகின்ற பொழுது ஏற்படுகின்ற சிக்கல், குறிப்பாக பெண்களே தனியாக, அதுவும் திருமணமாகி குழந்தை பேர் இருக்கின்ற பெண்கள் தங்களுடைய கணவன் குழந்தைகளை விட்டுவிட்டு ஒரு 10 நாள் தனியா போய் ஒரு ஊரை சுத்திட்டு வரணும் அப்படிங்கிற போது ஏற்படுகின்ற அந்த பயண திட்டத்திற்கான சிக்கல், பொருளாதார சிக்கல், இது எல்லா சிக்கல்களையும் எப்படி இவர்கள் கையாண்டார்கள் என்பதை இந்த நூல் சின்ன நூலாக இருந்தாலும் அழகாக காட்டி தந்ததை அது இந்த நம்மோடு இன்று கருத்துரை வழங்கிய செந்தில் பாலன் அவர்கள் ரொம்ப அழகா எடுத்து போனது. கவர்ச்சிக்குரியதாகவும் கற்பனைக்குரியதாகவும் விரும்பத்தக்கதாகவும் இருந்தது. அதை விட அந்த நூலாசிரியர் நம்மோடு இணைந்து சில பல கேள்விகளுக்கு விளக்கம் தந்ததும், அதே நேரத்துல எப்படியெல்லாம் அந்த பயணம் நகர்ந்தது என்பதை சொன்னதும், இனியும் நான் பயணக்கட்டுரை எழுதுவேன் என்று உத்தரவாதம் தந்ததும் பாராட்டுக்குரியதும் போட்டுதலுக்குரியதுமாக இருக்கிறது. இப்படி நல்ல ஒரு பயணக்கட்டுரை என்கின்ற ஒரு வழமையான நிலைமையில் மாறி ஒரு புதிய முறையிலே பயணக்கட்டுரை அமையலாம் என்கின்ற ஒரு நூலினை அறிமுகம் செய்த டாக்டர் ஒமானுடைய மருத்துவர், முடையில் நிக்கு மருத்துவர் செந்தில் பாலன் அவர்களுக்கும், இதை ஏற்பாடு செய்த பேராசிரியர் அருள்மொழி அவர்களுக்கும், பேராசிரியர் வினோத் அவர்களுக்கும், அய்யனார் ஜானகம்மாள் கலை அறிவியல் கல்லூரியுடைய அத்துணை பொறுப்பாளர்களுக்கும், மலேசியாவில் இருக்கின்ற என்னுடைய அருமை நண்பர் குணசீலன் அவர்களுக்கும், அவருடைய மாணவர செல்வங்களுக்கும், இன்னும் நிறைய பேரை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும், அத்துணை அருமையான ஒரு நிகழ்வை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்ற இந்த அமைப்புக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி சார்த்தி இடம் சாருகின்றேன். நன்றி, வணக்கம். கருத்துரை வழங்கி சிறப்பித்த ரத்ன வேங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை, நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் 61வது நிகழ்வு. பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு எங்களுக்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே சிறப்பு விருந்தினரை நல்ல அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றிய இளநிலை தமிழ்த்துறை தலைவர் முனைவர் ந அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். ஓமான் நாட்டில் எலும்பு மற்றும் முடநீக்கியல் மருத்துவர் மற்றும் எழுத்தாளர் செந்தில் பாலன் MBBS அவர்கள் இன்று நம்மிடையே அருணாராஜ் எழுதிய அருணா இன் வியன்னா என்ற நூல் குறித்த கருத்துரை வழங்கினார்கள். பெண்கள் சுற்றுலா செல்வதாக திட்டமிடல், அவர்களுக்கு முன் சமூகம் வைக்கக்கூடிய முட்டுக்கட்டைகள், வினாக்களை தொடங்கி மிக இயல்பாகவே பேச தொடங்கினார். பயண நூல்கள் என்றே பேச தொடங்கினார். ஆனால் அது திசை நிறைந்த துப்பறியும் நூல் போல் நம்மை இழுத்து சென்றது என்றே கூறலாம். மனித வாழ்வின் உச்சமாக திகழும் பயணம் என்பது பல்வேறு விதமான பார்வைகளை உள்ளடக்கியது. எனவே அனைவரும் பயணம் மேற்கொள்ள வேண்டும், அதற்கு தூண்டுகோலாக இந்த நூலை வாசிக்க வேண்டும் என்று நூல் கருத்துரை வழங்கிய மருத்துவர் செந்தில் பாலன் அவர்களுக்கு துறையின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். பெண்களுக்கான சுதந்திரம் என்பது பொருளாதார ரீதியாக முன்னேறுவது மட்டுமன்று, சுதந்திரமாக தன்னிச்சையாக தங்களுக்கான வாழ்க்கையை தாங்களே வாழ்வதில் தான் இருக்கிறது. பெண்கள் தங்களை அளந்து பார்க்கும் ஒரு அளவீடாகவும் சுற்றுலா திகழ்கிறது என்பது முதலான கருத்துக்களை முன்வைத்து பேசியதோடு பார்வையாளர்கள் தொடுத்த வினாக்களுக்கும் நல்ல முறையில் பதிலுரைத்து சில ஆண்களின் மனதில் சில அதிர்வலர்களை ஏற்படுத்திய நூலாசிரியர் அருணாராஜ் அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த சிங்கப்பூர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும், மலேசியாவைச் சேர்ந்த ஜெயஸ்ரீ கணேசன் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். மற்றும் மலேசியா குணசீல சுப்பிரமணியன் ஐயா அவர்கள், மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்கள், எலிசபெத் அம்மா அவர்கள், இவர்கள் மட்டுமின்றி நம்மோடு தொடர்ந்து பயணிக்கின்ற கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடுகள் தமிழர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.